நேரடியாக ஸ்டாலினை பாராட்டிய பிரதமர் மோடி மற்ற மாநில முதல்வர்களுக்கு பாடமாக இருக்கும் ஸ்டாலினை புகழ்ந்து பேசிய மோடி. வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது புதிதாக முதல்வர் பதவியேற்ற ஸ்டாலினுக்கு கொரோனா இரண்டாவது அலை என்ற ஒரு மிகப்பெரிய சவால் முன்னால் இருந்தது. இதனால் ஸ்டாலின் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என பலரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்போது வரை அதில் எந்த கெட்ட பேரும் வாங்காமல் அனைவரும் பாராட்டும்படிதான் நடந்து கொள்கிறார் ஸ்டாலின். குறிப்பாக குழந்தைகள் பெரியவர்கள் முதல் பலரும் ஸ்டாலினுக்கு கடிதம் மூலம் அவரது நன்றிகளை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பொதுமக்களுடைய பாராட்டுகளை பெற்ற ஸ்டாலின் தற்போது திமுகவின் அரசியல் எதிரியான பிஜேபியின் தலைவர் மோடியிடமே பாராட்டை பெற்றுள்ளார் ஸ்டாலின். அமங்க இந்த கடுமையான கொரோனா காலத்தில் தமிழகம் சிறப்பாக செயல்படுகிறது என்றும், ஆக்சிஜன் சிலிண்டர்களை சரியாக பயன்படுத்துவது, கார்களை ஆம்புலன்ஸாக பயன்படுத்துவது, மருத்துவமனைகளில் கூடுதல் படுக்கைகளை அமைப்பது என இப்படி எதற்கும் தயாராக இருந்து கொரோனாவின் இரண்டாவது அலையை தமிழகமும் குறிப்பாக ஜனத்தொகை அதிகமாக இருக்கும் சென்னையிலும் இப்படி சிறப்பாக செயல்பட்டு வரும் தமிழக முதல்வரான ஸ்டாலினை பாராட்டி பேசியது மட்டுமில்லாமல் மற்ற மாநில முதல்வர்களும் தமிழகத்தை போல செயல்பட அறிவுறுத்திய மோடி ஸ்டாலினுக்கு வீடியோ கால் மூலமாக பர்சனலாக அவரது பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கொரோனா காலகட்டத்தில் எந்த பாகுபாடுமின்றி திமுகவுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று நம்பிக்கையும் அளித்துள்ளார் மோடி. சரி, பிரதமர் மோடி வந்துட்டு ஸ்டாலினை பாராட்டி பேசிய இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.